இன்னைக்கு அமேசான் பிரைம்ல சுதா கொங்கோராவோட இயக்கத்தில் வெளியான சூரரை போற்று படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சூர்யா எல்லா அடித்தட்டு மக்களும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு மலிவான விலையில் ஒரு ஏர்லைன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்காக எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, கடைசியில் அவர் ஏர்லைன் ஆரம்பித்தாரா இல்லையா, அதெல்லாம் தான் படத்தோட ஸ்டோரி. படத்தில் சூர்யா நெடுமாறன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஒரு போல்டான கேரக்டர். அவங்களோட ஒய்ஃப் கேரக்டராக தான் அபர்ணா பாலமுரளி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சூர்யாவோட அம்மாவா ஊர்வசி பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இறுதி சுற்று எடுத்த சுதா கொங்காரா தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் ஜிஆர் கோபிநாத் அப்படிங்கிறவரோட வாழ்க்கையில் நடந்தது தான் படமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி சுதா கொங்காராவோட படங்களில் ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி ரொம்ப ஒரு போல்டான கேரக்டராக தான் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துலையும் அதே மாதிரியான கேரக்டராக தான் காமிச்சிருப்பாங்க. சரி, படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னா, சூர்யாவோட அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சூர்யாவுக்கு தகவல் வரும். அதனால் அவர் ஏர்போர்ட்டுக்கு போவார். அவர்கிட்ட அந்தளவு பணமும் இருக்காது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்தளவு காசு இருக்காது அவர்கிட்ட. அங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் பணத்தை கேட்பார். அந்த இடத்துல சூர்யாவோட ஆக்டிங்கை பார்க்கணும். உண்மையிலே இவ்வளோ நாள் எங்கடா இருந்தார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தான்னு தான் சொல்லணும். சரி, படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். படத்தோட பாசிட்டிவாகப்பட்ட விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ட்ரூ ஸ்டோரி. ஒரு ட்ரூ ஸ்டோரி வந்து அந்தளவுக்கு தமிழில் யாருமே பண்ண மாட்டாங்க. அதனால் டைரக்டரை கண்டிப்பாக பாராட்டியாகணும், சூப்பராகவே பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயும் சரி எந்த இடத்துல சினிமா விஷயங்கள் தேவை அப்படின்னு கரெக்டாக ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. படத்தில் அடுத்து எனக்கு பாசிட்டிவாகப்பட்ட விஷயம் என்னென்னா, சூர்யா சார் அவர் இந்த கேரக்டர் இவரால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிதாமகன் அந்த மாதிரி படங்களுக்கு அப்புறம் இப்போ தான் அவரோட ஆக்டிங்கை பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு நாடி நரம்பெலாம் நடிப்பு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவரோட கண்ணிலே தெரிஞ்சு அந்த நடிப்பு. படத்துக்காக அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு சில ஆக்டரை. எனக்கு தெரிஞ்சு சூர்யா சார் இந்த படத்தில் வாழ்ந்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி படத்தோட மியூசிக், தயவு செஞ்சு ஜிவி பிரகாஷ் நீங்கள் நடிக்கவே போக வேணாம், மியூசிக் மட்டுமே போட்டாலே போதும் அந்த மாதிரியாக இருந்துச்சு. ஏன்னா படத்தோட சாங்ஸாக இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் வேறு லெவலில் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி படத்தோட சினிமோட்டோகிராஃபி கண்டிப்பாக பாராட்டியவனும். ஒவ்வொரு ஷார்ட்ஸும் ஒவ்வொரு ஃப்ரேமுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஷார்ட் என்னென்னா, அந்த ஃப்ளைட்டை சூர்யா சார் அப்படி பைக்கில் கிராஸ் பண்ணி போவார், ரெண்டும் ஒன்றாவே போவோம் அப்படி போவார். அந்த ஷார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் தான் படத்தோட பாசிட்டிவாகப்பட்ட விஷயம். சரி, படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உண்மையை சொல்லணும், எனக்கு படத்தில் நெகட்டிவாக எதுவுமே தோணலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தை, எல்லா விஷயமுமே படத்தில் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக சூர்யா சாருக்கு இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி படத்தோட ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண வச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஜிஆர் கோபிநாத் இப்போ வரைக்கும் ஒரு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, உண்மையிலே போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2007 அவரோட ஏர்டெக்கான பார்ட்னர் ஆகிட்டாரு கிங்ஃபிஷர் கூட, நிறைய லாஸ் ஆனதால் அந்த மாதிரி பார்ட்னராக சேர்ந்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் எதனால் லாஸ் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த 1 ரூபாய் திட்டமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார் ஏழைகளுக்காக, அதனால் அவர் லாஸை நிறைய சந்தித்தார். சரி, படம் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையிலே ஒரு தரமான படம் தான், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.